திமுகவை இப்படிப்பட்ட கும்பலாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து நம்மளுடைய மரியாதைக்குரிய அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா. மாநில தலைவர் மேடை அருகே வந்து கொண்டிருக்கின்றார். எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரணம் ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறுதான் நீங்க. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? என்ன மரியாதை? ஏன் இல்ல? முதல் மரியாதை, காதலுக்கு மரியாதை, மனைவிக்கு மரியாதை, இந்த மாமனுக்கு மரியாதை. அந்த படம் வந்தா பாத்துக்கடா. இருப்பாங்க இடையில, வேற யாராவது வருவாங்க, நான் அப்புறம் பேசுறேன். காண்டாக்டாப்ல வேற ஒண்ணும் இல்ல. அண்ணா மச்சான், கோச்சினியா சொல்றா? கோச்சினியா? ஆமாடா. என்ன போதுக்கு கோச்சு கோச்சு? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இல்ல இல்ல, அசிங்கமா அசிங்கமா. டேய், ஆமா மாப்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். டேய், ஓல்டு மாடல் செருப்புல இருந்து நியூ மாடல் செருப்பு வரைக்கும் எல்லா செருப்பாலையும் அடி வாங்கிருக்கிற, நீ பேசுறியா? இல்ல இல்ல, அசிங்கமா. ஆனா அசிங்கம்னா சொன்னாரு, நல்லா கேட்டீங்களா? மறுபடியும் கே போறீங்க. இல்ல இல்ல, அசிங்கமா. இல்ல இல்ல, அசிங்கமா. இல்ல இல்ல, அசிங்கமா. அடா ஆமாம்ப்பா, அசிங்கமா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லிச்சு, அவங்களெலாம் சேராத சேராத எல்லாம் என்ன சொல்லணும்? இது எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா? நீ கேள, சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில் ஊற்றுறேன். ஆனால் அதை ஏன் இந்த நாராயணன் திருப்பாதி அவர்களை பார்த்து அசிங்கமாக இருக்கு அப்படின்னு அவரை பார்த்து ஏன் குறிப்பாக? ஒருவேளை கட்சி அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரோ. என்ன போட்டு கொடுக்குற? ஒரு பொம்பளை பிள்ளையே இப்போ நாங்கள் நம்பி போய் கட்சியில் சேர மாட்டேங்க, நமக்கே தெரியும். இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ரூம் போட்டு கொடுத்து வேலை பார்க்கலானா? இவங்க அந்த ரூமில் என்ன வேலை பார்த்தாங்க? நாம சொல்லலை. அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுற அந்த இந்த ஒரு பேப்பர் ஒன்று இருக்குமே, அந்த மே மாச பேப்பர், அவங்க வச்சு கிளி கிளி கிழிச்சாங்க இதெல்லாம். யார் இந்த கருமை நிற கண்ணன்? அவர் வரட்டும். அவர் வரட்டும் சார். ஓ, வந்த அண்ணையா வரட்டியா? நீ என்ன பப்ளோ பண்ணுறா? இருந்தா சூடு சுரண வெக்கம் ஆனா எல்லாமே இருக்கணும். நீ ஒரு மனுஷன், என்ன முறைக்கிற? கர்நாடக ஊர்ல அவன் கழுவி கழுவி ஊத்துக்கிட்டு இருக்க, நாலு ஓட்டு வாங்க துப்பு இல்ல. மூடுங்க, பேசாதீங்க. வர போக்க பார்த்தா மரியாதையே இருக்காது போல் இருக்கு. நீ எதையும் தாங்கும் இதே முடா. ஐயா, எல்லாரும் பேசிட்டாங்க, நான் மட்டும் பேசல. நீங்க அடுமதிச்சா பேசுறேன். சிவா, உனக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது. அந்த ஆண்டவன் தான் உனக்கு தைரியத்தை கொடுக்கணும். என்னதான் தைரியத்தை தந்தாலும் இந்த அவமானத்தை எப்படி தாங்கிக்க முடியும்? மூணாவது மனுஷன் நானு, என்னாலே தாங்கிக்க முடியல. தலைவரோட அனுமதியோட சோதிக்க ஒழுங்காக பணி செய்தவன் கேஸ் கோர்ட்டுன்னு கௌரவமா வாழ்ந்து.
அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல கட்சியில கல்லுங்க, கல்கோரி வேலைக்கு போயிடலாம். விடியட்டும் நம் வாழ்வு, முடியட்டும் திமுக ஆட்சி, இதான் நம்ம கொள்கை. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. வாக்களித்த மக்களுக்கு வாயிலே மண்ணெல்லை போட்டு விட்டார்கள். யார சொல்றான்? மாற்றம் தேவை. இனி நாம் ஏமாற்ற கூடாது. இனி நாம் ஏமாற்ற கூடாது. யானை அல்ல, ஞானம். ஞானம் யானை, யானை ஞானம் யானை. முடியல. ஆட்சி மாற்றம் தேவை, தேவை, தேவை என்று சொல்லி ஏயா கத்துற. நான் எவ்வளவு நீ கத்துற கத்துல என்ன கோத்து விட்டு போயிருக்க. அதுவும் அண்ணாமலை தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும் என்று என் விருப்பத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுரணையே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறது தானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். எங்க நீ இந்த வேலையிலேயே நிரந்தரமா இருந்திருக்கோ, நான் பயந்தே போயிட்டேன். நல்ல வலுவாத்தான் அடிச்சிருக்காப்ல. என்னடா அடிச்சுக்கிட்டு ஆளுக்கு அடிக்கிறீங்க? அடிச்சது எம்ஆர் காந்தி அவர்கள், அவரு பிஜேபி எம்எல்ஏவா இருக்காப்ல, அவர் எளிமையின் சிகரம் அப்படிலாம் மட்டும் விட்டுட்டு இருந்தாங்க. நானே சொல்லிக்கிட்டேங்க. ஐயோ, வீட்டுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு. அப்ப நம்ம கிளம்பிடுவோம். என்னடே ஐயா, நீயும் நானும் சேர்ந்து நிக்கிறது கூட்டமா? அதாவது இந்த எளிமையின் சிகரம் இருக்காரு இல்லைங்களா, அவரும் இந்த கதர் வெட்டி கதர் சட்டை கட்டினா எளிமையின் சிகரம் செருப்பு கூட போடாதோ, அந்த எளிமையின் சிகரம் இருக்காரு இல்லைங்களா. அந்த எளிமையின் சிகரம் வந்து ஒரு நல்ல லக்ஸரி கார் ஒன்று வச்சிருக்கு. எது எளிமையின் சிகரம்? செருப்பு கூட போடாத, கதர் வெட்டி, கல்ல கதர் சட்டை, ரொம்ப எளிமையான மனுஷன், ஒரு லக்ஸரி கார் ஒன்று வச்சிருக்காப்ல. இவர் தான் எளிமையின் சிகரமாமா, செருப்பு கூட போட மாட்டாராமா? ஏன்னா பூமி தாய்க்கு வலிக்கும், அன்னைக்கு வலிக்கும், பூமி அன்னைக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, அம்மா இங்க வா. ஐயோ, நாடுகரப்பே. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவள நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.